ரோமர் 4:1-13 முடிய. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமானாக்கப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாக இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாக இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படி அது அடையாளத்தை, அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினை கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது என்பது. பவுல் விதமாக இந்த ரோம நிருபத்தில் நாம் ஏற்கனவே பார்த்த வண்ணமாக மனிதனுடைய வீழ்ச்சிக்கு முன்பாக தேவன் கொடுத்திருக்கிற இந்த சுவிசேஷத்தினுடைய வலிமை குறித்து அவர் பேசுகிறார். இந்த முதல் நிருபத்தில் கிறிஸ்துவின் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் என்று கேட்டால், இந்த சுவிசேஷம்தான் மனிதனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையின் வழி என்பதை குறித்து தெளிவாய் பவுல் அறிந்திருந்தார். சுவிசேஷத்தின் மூலமாக மாத்திரம்தான் விடுதலை மீட்பு என்பதை குறித்து அறிந்திருந்தார். இது ஒரு சாரான மக்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும், யூதராக இருந்தாலும் சரி கிரேக்கராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இது ரட்சிக்கும் தேவ பலன் என்று சொல்லுகிறார். அதாவது அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகத்துவமான மீட்பு, விடுதலை, சமாதானம் இவைகளை கொடுக்கக்கூடிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நித்தியத்தின் நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வழி என்பதை மாத்திரமல்ல, அதுவே காரணமாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். ஆகவே எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் என்பது
அறிந்து அதன் பின்னணியில் அதனால் பாதிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதோ அந்தளவுக்கு மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை விடுதலை பெற்றதாய் காணப்படக்கூடும். பொதுவாக மனிதனுடைய இயற்கையான ஒரு விழுந்து போன தன்மை என்னவென்றால், அவன் எப்பொழுதுமே தன்னுடைய நீதியை நிலைநாட்ட பிரயாசப்படுகிறவன். தன்னுடைய வாழ்க்கையில் தான் என்கிற ஒரு நீதியை நிலைநாட்ட அவன் பிரயாசப்படுகிறவன். ஆகவேதான் அவனுடைய வாழ்க்கையில் தேவ நீதிக்கும் அவனுடைய சுய நீதிக்கும் எப்பொழுதும் இடையிலான ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படவில்லை என்றாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில் இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்பது இடைவிடாமல் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு காரியமாகவே இருக்கிறது. இதில் எந்த விதமான சந்தேகம் என்பது இல்லை. ஆகவே இந்த விதமான இந்த போராட்டத்துக்கு ஒரே ஒரு வழி என்பது, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுய நீதியின் பரிதாபத்தையும் அதனுடைய உண்மையான நிலையும் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவனாக அதனால் பாதிக்கப்படுகிறான். அந்த சுய நீதி என்கிற காரியமானது அவனை ஆட்டி படைக்கிறதாக, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவனை இன்னுமாக அவனை வீழ்ச்சிக்குரிய வழிக்குள் கொண்டு போகிறதாக இருக்கிறது. ஆகவேதான் பவுல் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட போவதில்லை என்று கேட்டால், இது ஒரே ஒரு வழிதான். இந்த சுவிசேஷம் மட்டுமே மனிதனுக்கு நம்பிக்கை கொடுக்கும். சுவிசேஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையின் பின்னணியில் ஒரு பிரஜாதியான மனிதனுடைய பரிதாப நிலையை குறித்து அவர் விபரிக்கிறதை குறித்து தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். அவ்விதமாகவே ஒரு யூதன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் என்பதாகவும், அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபைக்கு அல்லது தேவனுடைய உண்மையான தயவுக்கு பாத்திரவான் என்பதாகவும் எண்ணி, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சுய நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்தவர்களும் கூட விதமான ஒரு நிலைக்குள் போவதற்கு விதி விலக்கு இருக்கின்றதாக சொல்ல முடியாது. ஆகவேதான் பவுல் விதமாக இந்த காரியத்தை குறித்து அதிகமாய் போராடி விளக்கப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் இந்த காரியத்தை குறித்து அவர் தொடர்ந்து போராடுகிறார். அவர் இவ்விதமாக நீதிமான் ஒருவனாகிலுமில்லை. மூன்றாவது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நீதிமான் ஒருவனாகிலுமில்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. இவ்விதமாக சொல்லிவிட்டு அவர் முதலாவது யூதர்களால் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரே ஒரு மனிதன் ஆபிரகாம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஆபிரகாம் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு விசேஷித்த மனிதன் என்பதாகவும், அவனுடைய காரியமானது அவனை தேவனுக்கு உகந்தவனாக ஏற்புடையவனாக எழுப்பினது என்பதாகவும் அவர் பேசுகிற யூத வழக்கத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். ஏன் இவ்விதமாக ஆபிரகாமை குறித்து அவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமும் இந்த தேவனுடைய நீதியினால் மாத்திரமே அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்பதை நிரூபிக்கும்படியாக பேசுகிறார். அதனாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டு விதமான போராட்டம் எப்பொழுதுமே இருக்கிறது. ஒன்று சுய நீதி, தான் ரொம்ப மோசமில்லை, நான் இவ்வளோ பரவாயில்ல, தன்னை மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்படியான பல வேளைகள், அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய நீதி குறித்து அவனை மெச்சிக்கொள்ளும்படியான மனநிலை, அல்லது அவனுடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் அவன் எப்படியாக ஒரு விதத்தில் அவன்
சரி என்பதாக நிலைநாட்டவே பிரயாசப்படுகிற அவனுடைய உள்ளான தன்னை குறித்த தன்னுடைய சுயநீதியை நிலைநாட்டும்படியான போராட்டம். ஆகவே நான்காவது அதிகாரத்தில் விதமாக ஆரம்பிக்கிறார். நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில், அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி இன்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். சரி, இவ்வளவாக நீங்கள் ஆபிரகாமை குறித்து பேசுகிற பல காரியங்களை குறித்து நீங்கள் சொல்லுகிறீர்கள், நியாயப்பிரமாணத்தின் மேன்மை குறித்து பேசுகிறீர்கள், கிரியினால் ஏற்படக்கூடிய மனிதனுக்கு வரும்படியான உயர்வை குறித்து பேசுகிறீர்கள். இந்த விதமான காரியத்தில் நாம் ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். ஏனென்று கேட்டால் உங்களால் அவன் மிக உயர்வாக எண்ணப்படுகிற ஒரு மனிதன் என்பதை அறிந்திருக்கிறேன். பவுலும் கூட ஒரு யூதன் தான், ஆனாலும் கூட இந்த இடத்துல அவர் இந்த காரியத்தை இந்த மக்களுக்கு விளக்கம் காட்டும்படியாக ஆபிரகாமியை முன் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார். இந்த இடத்துல இரண்டாவது வசனத்தில், ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்டு அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இந்த மக்கள் ஆபிரகாமுக்கு பின்னால கொடுக்கப்பட்ட மோசேயின் மூலமாய் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுகிறார்கள், விருத்த சேதனை குறித்து பேசுகிறார்கள், பல காரியங்களை குறித்து ஆபிரகாமோடு கூட இணைத்து பேசுகிறார்கள். ஆனா ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் என்னத்தை கண்டடைந்தான், எதனால் அவன் மேன்மை பாராட்ட ஏது உண்டு என்பதை பவுல் இந்த மக்களுக்கு விளக்கப்படுத்தும்படியாக பிரயாசப்படுகிறார். ஆமையாலே இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் எதை குறித்துமே மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லைங்க. அப்சல்யூட்லி ஜீரோ, அதுதான் உண்மை. நீயும் சரி நானும் சரி முழுக்க முழுக்க ஜீரோ. எந்த விதத்திலும் நாம் மேன்மை பாராட்ட இடமே கிடையாது. இன்றைக்கு சில கிறிஸ்தவ மக்கள், ஒருவேளை நான் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதாக சொல்லுகிற காரியங்கள், கிறிஸ்தவ வளர்ப்பில் வளர்க்கப்பட்ட காரியங்கள், அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதில் இணைக்கக்கூடிய சில மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அதை அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக தங்களை மற்றவர்களை விட மேலாக கருதக்கூடிய ஒரு நிலையில் நிறுத்தி கொள்ள பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பவுல் நீதிமான் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லிவிட்டு அதை நிலைநாட்டும்படியாக ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். இங்கே ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டார் அப்படின்றதை குறித்து இந்த இடத்துல பேசும்படியான காரியத்தில் அவர் எடுத்துக்கொள்கிறார். மூன்றாவது வசனம், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாமனுடைய முதல் அடி என்ன? ஆதியாகமம் 12 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அவனுடைய முதல் அடி என்னவாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய முதல் அடி தன்னுடைய கிரியைப்பூர்வமான நிலையில் அல்ல, விசுவாசத்துக்குரிய காரியம். இங்கே ஆண்டவர் ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். 1, 2, 3, 4 வசனங்களில், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாயிருந்தான். அதற்கு முன்பாக அவனுடைய மூதாதையர்களோ மற்றவர்களோ இந்த தேவனை அறிந்திருக்கவில்லை. இந்த தேவனை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனையில் இருந்த மனிதன், அந்த சந்ததியிலும் சமுதாயத்திலும் வளர்ந்த மனிதன். இவ்விதமான வேளையில் முன்பின் அறியாத ஒரு தேவன் என்று சொல்லப்படுகிறவர் அவனை அழைக்கிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு, வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எல்லாத்தையும் விட்டுட்டு நீ புறப்படுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னும் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் அதை குறித்த ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் எப்படி புறப்பட்டு போனான் என்பதை குறித்த ஒரு விளக்கத்தை இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் அந்த ஆபிரகாம் எவ்விதமாக அங்கு புறப்பட்டு போனான் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எப்படி போறான் பாருங்க. இன்னைக்கு இதுதாங்க விசுவாசம். அங்கே எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. இன்னைக்கு மனுஷன் என்ன சொல்றான், அவனுடைய ஆவிக்குரிய அளவுக்கு தேவனை அவன் கீழே கொண்டு வர பார்க்கிறான். ஆண்டவருடைய அளவுக்கு தன்னை உயர்த்தி கொள்ளும்படியாக அவன் பிரயாசப்படுகிறதில்லை. ஆண்டவருடைய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எழும்ப வேண்டும் என்பதை குறித்த உணர்வோடு அவன் வாடுகிறதில்லை. அவன் என்ன பண்ணுறான்னா, தேவனை, தேவனுடைய அளவை தன்னுடைய அளவுக்கு ஏற்ற விதமாக கொண்டு வர பிரயாசப்படுகிறான். அது விசுவாசம் அல்ல. வேதம் போதிக்கிற விசுவாசம் அல்ல. இங்கே விசுவாசம் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல இங்கே பார்க்கிறோம். இன்னமாக அதை குறித்து பேசும் பொழுது 8வது வசனத்தில் எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அது விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் பாருப்பா, இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன், கானான் தேசத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். இந்த கானான் தேசத்தில் விதமான காரியங்கள் இருக்கும், பாலும் தேனும் ஓடும்னுட்டு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். ஆனா ஆபிரகாமுக்கு சொல்லலைங்க. ஆபிரகாமுக்கு எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட சொல்லல. ஆனா தேவன் அழைத்த உணவன் கீழ்ப்படைந்தான். அருமையாரிலே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கைங்க. இட்ஸ் எ லைஃப் ஆஃப் ஒபீடியன்ஸ். இன்னைக்கு என்ன கிறிஸ்தவருடைய போராட்டம் என்னன்னா, அவன் கீழ்ப்படியாமலே தேவன் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். தான் பிரச்சனை. நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய நிலையில் வாழுவேன், எனக்குன்னு ஒரு ஆளை என்னை வழித்துக் கொள்ளுவேன், அதில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அருமையானே, அது கிறிஸ்தவ வாழ்க்கையும் இல்லை, அது விசுவாச வாழ்க்கையும் இல்லை. விசுவாசம் என்பது ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் அழைக்கப்பட்டது எல்லா பகுதிகளிலுமேங்க. சீஷத்துவத்தை குறித்து பார்க்குறோம். ஆண்டவர் தெளிவ வேதத்தில் சொல்லியிருக்கிறார், என்ன தவிர உனக்கு எதுவுமே முதலாக இருக்கக்கூடாதுன்ட்டார். அவ்வளோதான். என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது உன்னுடைய வாழ்க்கையில் என்னை வைக்கும்படியான ஒரு நபராக நீ ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருப்பதுதான் சீஷத்துவம். அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றிலும் தேவனை முதலாவது வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கையினுடைய உண்மையான உணர்வை கொண்டு வாழுகிறவன்.
இல்லைன்னா இன்றைக்கு கிறிஸ்தவன் ரட்ட டியூயல் லைஃபுங்க. சத்தியத்தை கேட்கும்போது ஒரு மாதிரி வாழ்கிறான், வீட்டில் வேறு மாதிரி வாழ்கிறான். சீஷத்துவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வேலைகளிலும், நீ தனியாக இருந்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, நீ ஒரு இயேசுவின் சீஷனுங்கிற உணர்வோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் அவிதமான உணர்வை கொடுத்து உன்னை வழிநடத்துகிற ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ எங்கே போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் ஒரு இயேசுவின் சீடன். உன்னை யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை யாரும் பார்த்து வழிநடத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பேச்சின் வழியில், சிந்தனையில், எல்லாவற்றிலும் நீ அந்த உணர்வோடு வாழுகிற வாழ்க்கையை தாங்க வேதம் போதிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் சீஷத்துவம் என்பது. இந்த இடத்துல ஆபிரகாம் அவிதமாகத்தான் வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையில புறப்பட்டு போகும் பொழுது அவனுக்கு எதுவுமே தெரியாது. சொல்ல போனா அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதுவும் வாக்கு பண்ணல. 9 வசனத்துல பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தந்த பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த விசுவாசத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோவிடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அது வந்து ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பின்பற்ற விரும்புகிறையா, உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக இருக்கியா? அம்மே, அவனுடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நான் ஒப்பனா சொல்கிறேன், ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, உண்மையால் எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை நீ, நான் ஆண்டவருக்குள்ளே சரியாக இருக்க நினைச்சா, அது மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. உனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தே அதுதான். உடைய வாழ்க்கையில் நீ சரியாக இருக்கிறமா நான் ஆராய்ந்து பார்ப்பாயான்னு அது வேற. ஆனால் இருக்கிறேன்னு நினச்சா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய படுகொலைக்குள் கொண்டு போய்விடும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை முன்வைத்து தான் அதை பேசுகிறார். யூதன் நினைச்சா அவன், நான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி கொண்டான். ஆனால் ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னால் ஆபிரகாமுக்குரிய விசுவாசம் உன்னில் இருக்குதா? ஆகவே பவுல் இந்த இடத்துல அங்கு ஆபிரகாமை கொண்டு தான் போதிக்கிறார். யூதன் சொன்னா, இல்லை நானெல்லாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆனால் ஆபிரகாமனுடைய முதலாவது அடியே விருத்த சேதனம் இல்லை, முதலாவது அடி விசுவாசத்தின் அடி. ஆகவே தான் அவர் ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் 5 வாசிக்கிறோம், ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனாகிய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு கம்ப்ளீட்டாக ஒயண்ட் அப் பண்ணிட்டானுங்க. இல்லை பார்க்கலாம், போய் பா, நம்மளை நீ என்ன புத்திசாலி என்ன நினைக்கிறேன்னா போய் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் சரிப்பட்டு வந்தால் வைண்ட் அப் பண்ணி போயிடலாம். இது விசுவாசம் இல்லை, இது விசுவாசம் இல்லைங்க. நீங்கள் நிறைய அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. விசுவாசத்தின் காலடி எடுக்க வைக்க விரும்புறது இல்லை அவங்க. அங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி சரி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அங்கே போய் பார்ப்போம், ஒருவேளை பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆனால் திரும்ப வந்து எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இது பண்ணிடலாம். அம்மையால் இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடைப்பட முடிகிறது இல்லைன்னா, அவன் தேவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க அவன் விரும்புறது இல்லைங்க. அவன் கையில் அதான் நான் சொல்கிறேங்களே, ஒரு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறான்னா அவன் முழுமையாக அவருடைய கரத்தில் அவன் ஒப்புக் கொடுக்குறான், அப்படி தான் அது நடைபெற முடியும். இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பயங்கரமான நிலை என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசிக்க முடியல. எப்படி விசுவாசிக்க முடியல? உடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க முடிவதில்லை. ஆகவே அநேக ஊழியக்காரர்கள் ரட்சிக்கப்படலைங்க. நான் ஒப்பனாக சொல்கிறேன், அநேக ஊழியர்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. ஏதோ ஒரு இதனால் அவங்க வாழ்க்கையில் இருக்காங்களே ஒழிய, ஆனால் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு தெரியாது. இந்த அளவுக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் இல்லாத போகிற விதமான வாழ்க்கையின் மூலமாக நம்ம எப்படிங்க நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நியாயப்படுத்தி பேச முடியும்? முடியாது. தேவன் ஒரு காலம் மாறுகிறவர் அல்ல. வானத்தையும் பூமி படைத்த தேவன், சர்வ ஞானம் உள்ளவர், அவருக்கு முன்பாக நம்முடைய தவறான கணக்கீடை கொண்டு வந்து வைத்து என்னுடைய வாழ்க்கையில் சரியாக இருக்கு என்பதை குறித்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானால் அது மிக ஆபத்தானதுங்க.
கிறிஸ்தவன் எப்பவுமே தன்னை குறித்து நியாயப்படுத்திக் கொள்ளும்படியாக அவன் வாழுகிற வாழ்க்கையை போல ஆபத்தானது வேற ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல பாருங்க, அவன் அவிதமாக வைண்ட் அப் பண்ணிட்டான், எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டான். ஆண்டவர் அழைச்சிட்டாரு, அவர் என்ன வழி நடத்துவார்? ஆண்டவர் என்ன கூப்பிட்டு இருக்காரு, ஆகவே நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். உண்மையால நம்முடைய வாழ்க்கையில நம்ம பரிபூர்ணமானவர்கள் அல்ல. ஆனா எப்பவுமே நம்முடைய குறைகளை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துகிற ஒரு மனநிலை நமக்குள்ள இருந்தா நம்ம தப்பிச்சுக்கோம். வேதம் சொல்லுது, நறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தினை புறக்கணிக்க மாட்டேன். ஆகவே மெய்யான பவுலன் சொல்றார், அவருடைய வாழ்க்கை நான் அடைந்தாயிற்று நான் நினைக்கல. நான் எதற்காக நான் பிடிபட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். நான் விரும்புகிற நன்மை செய்யாதபடிக்கு விரும்பாத தீமை செய்கிறேன் என்றால் எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். அவருடைய வாழ்க்கையில ஒருவேளை அவிதமான ஒரு உணர்வுக்குள்ளா இருப்போமானால் நாம் ஒருவேளை சந்தோஷமற்றவர்களாய் போயிடுமோ நம்ம நினைக்கலாம், இல்லைங்க. அதுதான் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை. ஏன்னா அதுல தான் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளக்கூடிய அந்த தாழ்மை இருக்கிறது. இன்னும் நினைக்கிறீங்களா, விசுவாசம் என்பது ஒரு தாழ்மையின் பிரதிபலிப்பு தாங்க. விசுவாசம் நம்ம சொல்றோம், ஆனா விசுவாசம் என்பது ஒரு தாழ்மையின் பிரதிபலிப்பு தான். அதாவது ஆண்டவரே, நீ சொல்லுகிறேன், நான் கீழ்ப்படுகிறேன், நான் உம்மை நம்புகிறேன், உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், உம்முடைய அருமையான கிருபையை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். அப்ப விசுவாசம் என்பது தாழ்மையின் ஒரு பிரதிபலிப்பு என்றுதான் நம்ம சொல்ல வேண்டுங்க. விசுவாசம் என்பது தாழ்மை இல்லாத மனுஷனுக்கு வராதுங்க, வராது. எங்க தாழ்மை இல்லையோ அங்க விசுவாசம் வரவே வராதுங்க, சுட்டு போட்டா கூட வராதுங்க. ஏன் வராதுன்னா, அவனுடைய வாழ்க்கையில அவன் எப்பவுமே தன்னை குறித்து உயர்வாக மேன்மையாக எண்ணிக்கொள்ளுகிறது நிமித்தமாக இந்த விசுவாசங்கிறது அவனுக்குள்ள வராது. அவன் தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய அவிதமான சார்ந்து கொள்ளுதல் எப்ப வரும்னு சொன்னா, தாழ்மை இருக்கும் பொழுதுதான். நிறைய பேர் விசுவாசத்தை குறித்து பல விதமாக கணக்கிடுகிறார்கள். ஏன் எனக்கு விசுவாசம் இல்லை, ஏன் எனக்கு விசுவாசம் வர்றதில்லை, இவ்வளவு சத்தியத்தை கேட்கிறேன், இவ்வளவு படிக்கிறேன், இவ்வளவு கேட்கிறேன், ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு ஆவிக்குரிய விடுதலை என்பது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை என்பதில்லை. நாம் அறிந்து அறியாமலோ, அறியாமல் சொல்றதை விட நம்முடைய இருதயம் பல விதங்களில மேட்டுமையான சிந்தனைகளுக்கு உட்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையின் தன்மையை கொண்டிருக்கிறோம். தேவனை நாம நம்ப முடிகிறதில்ல. நம்ம நம்புறோம், நம்ம நம்புறோம். எது நான் நம்புறோம், அதை வச்சு நம்புறோம், இதை வச்சு நம்புறோம், அந்த காரியத்தை வச்சு நம்புறோம், இந்த காரியத்தை வச்சு நம்புறோம். ஆனால் தேவனை நம்புவதில்லை. ஆகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த ரோமருக்கு இந்த நிருபத்தில் எல்லாவற்றிலும் அவர் சொல்லும்படியான ஒரு அடிப்படையான சத்தியம் விசுவாசம். மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க குருவாக இருந்தவர் வேதத்தை வாசிக்கும் பொழுது ரோமர் திருச்சபையின் மூலமாக, ரோமர் நிருபத்தின் மூலமாக, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கத்தோலிக்க மதம் என்ன சொல்லுது, நற்கிரியினால நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். கத்தோலிக்க மதம் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலி கூட போதாது, ஆகவே நீ நற்கிரிகளை செய்து அதன் மூலமாக அந்த பலியோடு உன்னுடைய நற்கிரிகளை சேர்த்து இணைத்து அதன் மூலமாக நீ உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு போகலாம். ஆகவேதான் கத்தோலிக்கர்கள் அநேக நற்கிரைகளுக்கு எதுவான கல்லூரிகள், கலாசாலைகள், இப்படி பல விதங்களில் செய்கிற பல காரியங்களை பார்க்குறோம். அவள் முழுமையாக கிறிஸ்துவின் பலி போதும் என்பதை நம்புகிறதில்லை, விசுவாசிக்கிறதில்லை. ஆனால் அவங்க வாழ்க்கையில் விடுதலை இல்லை, அது அடுத்த ஒரு காரியம், அதை குறித்து பேசுவதற்கு நமக்கு பேரம் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏன் கிறிஸ்துவின் பலியை அவர்கள் சார்ந்து கொள்ள முடிவதில்லைன்னா, தங்களுடைய சுயநீதியை நிலைநாட்ட பிரயாசப்படுகிறவர்கள். நான் அப்படி இல்லைங்க, நீங்கள் சொல்கிறபடி நான் அவ்வளோ மோசம் இல்லை, நீங்கள் இந்த வேத சொல்லுகிற அளவில் நான் அவ்வளோ மோசம் இல்லை, நான் அவ்வளோ பரவாயில்லைங்க. அம்மையாலே நமக்கு நாமே தான் எதிரி. அநேக சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் தேவனை சார்ந்து கொள்ளக்கூடிய அந்த மனத்தாழ்மை இல்லாததுனால, விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லாததுனால அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான சமாதான வாழ்க்கையில் விசுவாசிக்கிறவன் பதறான்.
அவருக்கே நம்பிக்கையுமே உன் வாழ்க்கையில் பலனாக இருக்கும். அதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. காரணம் என்னன்னா விசுவாசம் இல்லை. ஆகவே ரோமருக்கு நிருபத்தில் இந்த ஆபிரகாம் எதனால அவன் நீதிமானாக்கப்பட்டான்? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். ரோமருக்கு நிருபம் 4வது அதிகாரத்தில் அதற்காக பவுல் இந்த இடத்துல பாடுபடுகிறார். அதாவது 4வது வசனத்தில் 4 ரோமர் 4:4 கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். நீ என்ன சொல்ற? ஆண்டவரே, நான் தகுதியானவன், ஆகவே என்னை ஆசீர்வதியும். நீர் எனக்கு கடன் கொடுக்கணும். பவுல் சொல்றாரு, நான் மற்றவர்களுக்கு கடனாளி. ஆனா அநேக மக்கள் அறிந்தோ அறியாமலோ தேவனையே கடனாளியாக வைக்கிறார்கள், வைக்க பிரயாசப்படுறார். எப்படி கடனாளியை வைக்க பிரயாசப்படுறாரு? நான் பாருங்க, அந்த காரியத்தை செய்திருக்கிறேன், இந்த காரியத்தை செய்திருக்கிறேன், நான் ஊழியக்காரன், நான் அதை செய்திருக்கேன், இதை செய்திருக்கிறேன். ஒரு நாளும் தேவனை நீ நான் கடனாளியாக வைக்க முடியாது. தெரிந்து கொள்ள, கடனாளி அல்ல அவர். நம்ம எதை செய்தாலும் விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம். ஒரே வேத வசனத்தை, விசுவாசத்தின் அடிப்படையில் நீ எதை செய்தாலும் அது பாவம்ன்றார். விசுவாசத்தினால, விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யப்படாத எல்லாமே பாவம் தான். நீ எதை செய்தாலும் சரி, நீ ஒருவேளை நன்மை செய்கிறதா காணப்பட்டாலும் சரி, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதா காணப்பட்டாலும் சரி, மற்றவருடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய பெரிய ஒரு ஒரு உதவியான மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, அது பாவமே. என்ன அதை நீ ஏன் செய்கிறன்னா, உன் பெயரை நிலைநாட்டும்படியாக நீ செய்கிற, உன்னை 4 பேர் மெச்சுக்கணும்னு செய்கிற, உன்னை நீ உயர்வாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்றா செய்கிற, தேவன் நம்மையும்படிப்பட வேண்டும் என்றே செய்கிறதில்லை. இன்றைக்கி உலகத்தில் தான் நம்ம பார்க்குறோம், உதவி செய்தால் கூட அவங்க என்ன உதவி செய்கிறாங்கன்னா, தன்னை 4 பேர் மெச்சுக்கொள்ள வேண்டும், அரசியல் பாதிகளைப் போல 4 பேர் என்னை போற்ற வேண்டும். நான் பவுல் என்ன சொல்ற, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், பிரயோஜனம் இல்லாத ஆளாண்டவரே, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன். ஆனால் என்ன போய் நீ இப்படி வழி நடத்தி இருக்கிறே, என்ன போய் இவ்வளவு? அவன் வாழ்க்கையில் ஒன்று தான் காணப்படும், அதாவது அங்கே இந்த இடத்துல கிருபையை கொண்டு வந்து இணைக்கிறார். கிரியைக்கும் கிருபைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. கிரியையின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக அவன் நீதிமான் என்பதாக விளங்க பண்ணுகிற பிரயாசத்தின் மூலமாக தேவனை அவன் கடனாளியாக நிறுத்த பார்க்குறான். ஆண்டவரே, நீர் இதை செய்யணும் என்று கேட்டால், நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன், எனக்கு இதை செய்யணும். ஆனால் தேவன் ஒரு நாளும் ஒருவருக்கும் கடனாளி அல்ல. கிருபை என்பது உடைய வாழ்க்கையில், ஆண்டவரே நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், என்னைக்கோ மறித்திருப்பேன் ஆண்டவரே, ஆனால் எனக்கு அதிகமான கிருபை கொடுத்திருக்கிறேன், அதிகமான இரக்கத்தை கொடுத்திருக்கிறேன், அதிகமான தயவை கொடுத்திருக்கிறேன், அதனால் நான் அதிகமாக உழைக்கவும் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறேன். பவுல் எல்லாரும் அதிகமாக பிரயாசப்பட்டான். ஆகவே நான் சொன்னால், எல்லாரிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், உண்மைதான். எல்லா அப்போஸ்தலரை விட நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், எல்லா ஊழியர்களை விட நான் அதிகமாக உழைத்தேன். ஆனால் நான் அல்ல, இது என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல, என்னுடைய மேன்மையினால் அல்ல, அது நான் அல்ல, என்னோடு கூட இருந்த கிருபையை அப்படி செய்தது. ஆண்டவரே, இது நான் செய்யல ஆண்டவரே, இது உடைய கிருபையினால நான் செய்தேன். ஆமாம், என்னுடைய வாழ்க்கையில் அவிதமான ஒரு ஆத்மா ஆவியானவரால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுது. அவிதமான ஒரு ஆத்மா தேவனுடைய பிரசன்னத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். அவிதமான ஒரு ஆத்மா தாழ்மையில் தாய் தேவனை அண்டிக் கொள்கிற அந்த அண்டிக் கொள்ளுதல் மூலமாக விசுவாசம் உள்ளதாய் காணப்படும். தேவனை சார்ந்து கொள்வது அப்படின்னு சொன்னால், ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்குமே வந்தது அவருடைய கிருபை தான், வேற ஒன்றுமே இல்லை. இதனைக்கு வரைக்கும் நான் இப்படி இருக்கேன்னா அது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. நான் இவ்வளோ வீழ்ச்சி விழுந்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் அழிந்து போயிருக்கலாம், எதிரி சோதனை வேளையில் நான் ஒருவேளை விழுந்து போயிருப்பேனானால், இன்னைக்கு நான் ஊழியக்காரனாக கூட இருந்திருக்க தகுதி இல்லை, அழிந்து போயிருப்பேன், சாட்சி போயிருக்கும், எவ்வளோ காரியங்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களிலெல்லாம் என்னை கிருபையாய் தாங்கி கொண்டார். நான் மதியனமாய் காணப்பட்டாலும் அவர் தடுத்தாட்கொண்டார். அது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. எந்த ஒரு மனுஷனும் தேவனை கடனாளியாக்க முடியாதுங்க.
நீ ஒருவேளனுடைய வாழ்க்கையில தேவனை கடனாளியாக ஆக்க நீ பிரயாசப்பட்டான், நீ வாழ்க்கையில அது வீண். ஆனா மனுஷன் எப்பவுமே தேவனை கடனாளியாக்க பார்க்கறான். எப்படின்னா அவன் தன்னுடைய சுயநீதியை நிலைநாட்டும் பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே பாருங்க, ஆகவே எனக்கு நீங்க இதை செய்யணும், ஆகவே எனக்கு நீங்க அதை செய்யணும். ஆனா தேவனுடைய வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டேங்கிறார். நீ ஒண்ணு நினைக்கிற, நடக்கிறது வேற. நீ விதைக்கிற ஒண்ணு, அறுக்கிறது வேற. காரணம் அதேமா, நீ வந்து தேவனோடு இன்னும் சரியாய் ஒப்புரவாகல, ஒப்புரவாகல. உடைய வாழ்க்கையில உன் சுயநீதியை நிலைநாட்ட தான் நீ பார்க்கிற ஒழிய, உடைய வாழ்க்கையில கிருபையை சார்ந்து கொள்ளுகிற உண்மையான மனத்து ஆழ்மை உன்னிடத்துல இல்லை, மனத்தாழ்மை இல்லைங்க. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீதி சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய விசுவாசம் இல்லை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, யார் மனத்தாழ்மையினர்களுக்கு தான் விசுவாசம் இருக்குங்க. விசுவாசங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய காரியம் அல்ல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்தப்படி அங்கே நாம் பார்க்கிற 5வது வசனத்தில், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால், ஒரு பாவியை நீதிவானாக்குகிற மிகப்பெரிய வல்லமை தேவனிடத்தில் இருக்கு. ஒரு தோல்வியின் மேல தோல்வியை சந்திக்கிற ஒரு பாவி உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியின் உடாய் மென்மை பாராட்டும்படியாக அல்ல, பாவத்தின் மேல வெற்றி, பாவத்தின் மேல விடுதலை. அவனுடைய வாழ்க்கையில ஒரே மாதிரி சீரான ஓட்டம். ஒரு சீடன் என்பவன் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறவன். அவன் எந்த சூழ்நிலையில் அவனை சந்தித்தாலும் வேறு மாதிரி செயல்படுகிறவன் அல்ல. நீங்கள் எப்போ எந்த நேரத்தில் சந்தித்தாலும் அவனுடைய சீரான அந்த விசுவாச சிந்தை அவனில் பார்க்க முடியும். பதற்றப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி அப்படி இப்படி எகிரி குதித்து கொண்டு இல்லை இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா வருகிற காலங்கள சீடத்துவத்தை குறித்து நாம் பல மாதங்கள் பேச வேண்டியிருக்கு. ஒரு சீஷன் என்பவனுடைய வாழ்க்கையில் ஏன் அவன் நான் அல்ல கிறிஸ்துவே, ஆண்டவரே என்னுடைய காரியம் அல்ல, உடைய வாழ்க்கை குறித்து நீ சிந்தித்துப்பார். என்னுடைய வாழ்க்கையில விடுதல் இல்லை, ஏன் பாவத்தின் மேல எனக்கு வெற்றி இல்லை, அப்ப என்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டுமை, தேவன் உன்னில் செயல்படக்கூடாதபடிக்கு உன்னை தூரத்தில் நிறுத்தி விடுகிறது, தூரத்தில் நிறுத்தி விடுகிறது. அவனுடைய வாழ்க்கையில தேவன் உன்னை உண்மையான விதத்துல ஆசீர்வதிக்க முடியறதில்லை, பெற்றிருக்கிறதையும் சந்தோஷமா அனுபவிக்க முடியறதில்லை. வருத்தம் ஆண்டவர் பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தேவன் தயவாய் கொடுக்கிறதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். ஆனா தேவன் கொடுக்காத ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொழுது, பெற்றுக்கொள்ள பிரயாசப்படும் பொழுது அதோடு கூட நீ வேதனையும் கூட்டிக் கொள்ளுவாய். தெரிஞ்சுக்க, எப்பவுமே தேவன் கொடுக்காத நீ பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கும் பொழுது அதோடு வேதனையை நீ கூட்டிக் கொள்ளுகிறாய். இஸ்ரவேல் மக்கள் காடையை வாஞ்சித்தார்கள், தேவன் கொடுத்த மன்னாவில் திருப்தி அடையவில்லை, தேவரிடத்தில் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். தேவன் காடையை கொடுத்தார், ஆனால் காடையை சாப்பிடும் பொழுது ஆண்டவர் அவர்களை அடித்தார், அடித்தார். நம்ம ஒரு பக்கம் தெய்வ பயம் தேவைங்க, தெய்வ பயம் தேவை, தாழ்த்து ஆயத்தமா இருக்கிற தாழ்மை என்ன, நான் ஒரு தவறி இல்லை, குற்றவாளி, என்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமான அளவுகளில் நான் குறைந்திருக்கிறேன், என்னுடைய பார்வையில சரியில்லை, என்னுடைய எண்ணங்கள் சரியில்லை, என்னுடைய யோசனைகள் சரியில்லை, உண்மை சார்ந்து வாழுகிற தாழ்மை இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் அமிதமாக கீழ்ப்படிந்தான் என்று சொல்லும் பொழுது தந்திரமான கீழ், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தந்திரமாக கீழ்ப்படுகிற மாதிரி தான் இருப்பாங்க. பார்த்தா வெளியே பார்த்தா ஒருவேளை ஊழியக்காரன் சொன்னால் கீழ்ப்படுகிற மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறது இல்லை அவங்களுக்கு. ஆனால் தேவன் பார்த்துருக்கிறார், ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தையின் அளவில். ஆகவே அதற்கு தகுந்த மாதிரி தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பாவியை நீதிமானாக்குகிற விஸ்வஜன் ரொம்ப அழகா ஒரு இந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு ஒரு செய்தியை கொடுத்துருக்க, பாவியை நீதிமானாக்குகிறார். அமையாலே பாவத்தின் அடிமைத்தனத்திலும்
பாவ சுபாவத்தினால் விடுதலையற்று வாழ்கிற நிம்மதியற்ற மனித வாழ்க்கையில் நீதிமான் என்று சொல்லும் பொழுது தேவனால் நீதிமானாக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, அவன் நீதிமானாய் வாழ்கிற ஒரு நீதிக்குரிய வாழ்க்கை, அவன் நீதியின் வஸ்திரத்தை தரித்த ஒரு வாழ்க்கையா, அருமையான வாழ்க்கை அது. உன்னுடைய வாழ்க்கையில் நீதியின் வஸ்திரத்தை தரித்தவனாக தேவனுக்கு முன்பாக அவன் வாழுகிறான், மற்றவர்களுக்கு முன்பாக அவன் வாழுகிறான். அவனுடைய நினைவில் எப்போவுமே நான் ஒரு இயேசுவின் சீடன், அவன் எங்க இருந்தாலும் சரி, அவன் எந்த வேலை செஞ்சாலும் சரி, நான் இயேசுவின் சீடன். நமது வரை ஞாயிற்றுக்கிழமை குறித்து பேச இருக்கிறோம். ஏனைய சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை தழுவுகிறோம், அது ஒரு காரணம். நம்முடைய வாழ்க்கையில் ஆகவே கீழ்ப்படிதல் என்பது தாழ்மை இல்லாமல் வராது, தாழ்மை இல்லாமல் விசுவாசம் வராது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆகவே தான் அவர் சொன்னார், பாவியை நீதிமானாக்கிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். விசுவாசங்கிறதுல என்னன்னா ஒபீடியன்ஸ், ஹியூமிலிட்டி, இதெல்லாம் இணைந்த அந்த காரியத்தை தான் இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு அது நீதியாக எண்ணப்படும். அதை பார்க்கும் பொழுது தேவன் அவனை நீதிமானாக சொல்லுகிறார். ஒரு பாவி மனுஷனுக்கு முன்னால் எப்படி நீதிமானாக முடியும்? வேதம் சொல்லுது நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமாய் காணப்படுகிறது. அப்படின்னா எப்படி நீதிமானாக முடியும்? தாழ்மையாக ஆண்டுடைய சமூகத்தில் தன்னுடைய உண்மையான நிலையை ஒத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக கிருபையின் பலத்தினால் கீழ்ப்படியும் பொழுது அவன் நீதிமான் என்று சொல்லப்படும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை நீதியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்குங்க. உன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தும். வாழ்க்கையின் செயல்பாடு தேவனுடைய நீதியை பிரதிபலிக்கும். அவனுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் நீதியுள்ளவர் என்பதை விளங்க பண்ணுகிற வாழ்க்கையாய் காணப்படும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம். உன்னுடைய வாழ்க்கையில் அவிதமாய் காணப்படுகிறதா? உண்மையா இது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கைங்க, மகிமையான வாழ்க்கை. அவர் அடுத்தது அவர் சொல்றாரு, அங்கே அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் ஒரு இதை காண்பிக்கும் பொருட்டாகத்தான். So blessed. தேவனுடைய நீதியை தரித்து வாழுகிற வாழ்க்கையில் அந்த பாக்கியம் இருக்க. சிலர் சொல்றாங்க குழந்தை பாக்கியம், ஏன்னா அது அவனால் உண்டாகிறதல்ல, தேவனாக கொடுக்கிற ஒரு காரியம். அந்த வாழ்க்கையினுடைய சமாதான நிலையில், சந்தோஷமான நிலையில், வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் தேவனை வழிநடத்துகிற என்ற உணர்வோடு வாழ்க்கையில் வாழ்க்கையில் இவர்களுடைய அடுத்த வசனம், இவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, இவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்கள் பாக்கியவான்கள். தே ஆர் பிளஸ்ட் ஆஃப் காட். என்ன சொல்லப்படுகிறது? பாவி என்றல்ல, பாவிதான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை மட்டுமல்ல, நான் ஒரு பாவி ஆண்டவரே. ஒரு எப்பொழுதும் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு உள்ளான உணர்வு எப்போவுமே இருக்கிறது என்னென்னா, நான் ஒரு பாவி ஆண்டவரே, உடைய கிருபையினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், உடைய கிருபையினால் நான் நீதிமான் எண்ணப்படுகிறேன். உம்முடைய நீதிமான் என்று தேவன் சொல்லுகிறார், ஆனால் நான் அதற்கு தகுதி உள்ளவன் அல்ல ஆண்டவரே. ஆகவே தான் பவுல் இந்த இடத்துல திமோத்தி கெழுதின நிருபத்தில் அவர் என்ன சொல்கிறாருங்க, திமோத்தி கெழுதின நிருபத்தில் பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது இது ஏதோ அவர் விளையாட்டாக சொல்லும்படியான காரியம் அல்ல, இது ஏதோ வெறுமையாய் சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல, உள்ளான உணர்வுபூர்வமாய் அதை குறித்து பேசுகிறார், உள்ளான இருதயபூர்வமாய் அதை பேசுகிறாருங்க. பேசுகிற அவர் வார்த்தை என்பது வெறுமையானதல்ல. 1 தீமோத்தேயு 1:14 சொல்றார், 1 தீமோத்தேயு 1:14 நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை
உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான், ஆண்டவரே நான் பிரதானமான ஒரு பாவி. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் கிருபை விசுவாசத்தோடு அன்போடும் பரிபூர்ணமாய் பெறுகின்றேன். நான் ஒரு பாவி தான், ஆனால் கிருபை என்னில் பெறுகிற்று. பாருங்க, ஒரு பாவியின் வாழ்க்கையில் கிருபை எவ்வளவாய் பெருகுகிறதோ அவ்வளவாய் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நீதிமானுக்குரிய மகிமையான ஒரு உணர்வோடு வாழுகிற வாழ்க்கையை கொண்டிருப்பான். அவன் பாவிதான் சந்தேகம் இல்லை, ஆனால் கிருபை பெருகிற்று. ஆகவே இந்த நிறத்தில் ரோமருக்கு நிறுவத்தில் விதமாக சொல்லுகிறார், நாம் முடிப்பதற்கு முன்பாக, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். சங்கீதத்தில் சொன்ன தாவீது, இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. எப்போ ஆபிரகாமுக்கு இது கிடைத்தது? அவனுடைய கிரியை நாளில். ஆபிரகாமின் வாழ்க்கையும் விசுவாச வாழ்க்கை தான். வேதம் முழுவதுமாகவே ஆண்டவர் அப்போ நியாயப்பிரமாணத்தை எதற்கு கொடுத்தாரு? பேசாம கொடுக்காம இருந்திருக்கலாமே. ஏன் தேவையில்லாம கொடுத்தாரு? ஏன்னா தேவனுடைய அளவு என்பது என்னங்கிறதை காண்பிக்கும்படியாகத்தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். எந்த ஒரு மனுஷனை நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாது என்பதை ஆண்டவர் மனிதன் விளங்கிக் கொள்ளும்படியாக தம்முடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அவை நியாயப்பிரமாணம் ஒரு ஆசிரியன் என்று வேதம் சொல்லுகிறது, உபாத்தியாயன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு பாவி, ஆண்டவரே உம்முடைய நீதிக்கு நான் எட்ட முடியாது. ஆகவே என்ன பரலோக ராஜா வர முடியாது ஆண்டவரே. நான் ஒரு பாவி என்றால் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டவன், ஆகவே நரக ஆக்கினைக்கு நான் தகுதியானவன் என்பதை அவன் உண்மையான விதத்தில் அங்கீகரிக்கும்படியாகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அவன் நினைச்சான், ஏன் ஆண்டவரே என்ன வர முடியாது? பாருங்க ஆண்டவரே, நான் அதை செய்திருக்கிறேன், இதை செய்திருக்கிறேன், அப்படி செய்திருக்கிறேன், இப்படி செய்திருக்கிறேன். ரைட்டுப்பா, இந்த அநியாயப்பிரமாணம், அநியாயப்பிரமாணத்தை நீ நிறைவேற்ற உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி கண்டவனாக நிரூபிக்க முடியுமா? முடியுமா சொல்லு. முடியாது. அவன் ஒன்றில் தவறினாலும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆகவே நீ நீதிமானாக முடியாது, உன்னைத்தானே நீதிமானாக்கிக் கொள்ள முடியாது. ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறவர் தேவன் ஒருவரே. எந்த ஒரு மனுஷனும் தன்னை நீதிமான் என்று ஆக்கிக் கொள்வது என்பது கூடாத காரியம். தேவனே ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறார், அவர் அங்கீகரிக்கிறார். அவனை பார்த்து சொல்கிறார், பாவியை நீதிமானாக்குகிறவன். அவனை பார்த்து என்னை பார்த்து, ஆண்டவர் உன்னை நீதிமானாக்கினேன் என்று சொல்லக்கூடுமா? உண்மையாக கேட்குறேங்க. தேவன் சொல்லக்கூடுமா? சொல்லக்கூடும். எப்போ? தாழ்மையோடு நம்முடைய பாவங்களை, நம்முடைய அறிவீனத்தை. சில சமயத்தில் நான் பேசும் பொழுது சில இடத்துல பார்த்துருக்கேன், இவ்வளோ அறிவீனமாக பேசுகிறாங்க இவங்க. கிறிஸ்தவர்களை தான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் இவ்வளோ பாவிக்குரிய முதிர்ச்சின்னு சொல்கிறோம், அறிவீனமாக பேச பார்க்கும்பொழுது என்ன அறிவீனமான பேச்சு, என்ன அறிவீனமான பேச்சு. நமக்கே தெரியுது சரியில்லைன்னும் பொழுது இப்போ தேவன் அதை விதமாக கணக்கிடுவார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வேணும்னா தாழ்மை ஒன்று தேவை. தாழ்மை இல்லாமல் விசுவாசம் வராது. தாழ்மை இல்லாமல் நீதிமானாக்கப்பட முடியாது. தாழ்மை இல்லாமல் கிருபை இல்லை. கிரியைக்கும் கிருபைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆகவே தான் ஆபிரகாமை கொண்டே பவுல் நீதிமான் என்கிற காரியத்தை கொண்டு வருகிறார். கிருபையினால் மாத்திரமே இரட்சிப்பு,
சுவிசேஷம் ஆண்டவருடைய கிருபையை மேன்மைப்படுத்துகிறது என்பதை நிரூபிக்கும்படியாக விதமான காரியங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். செபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துக்கு ஆய ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய சத்தியம் பாவியை நீதிமானாக்குகிறது. விசுவாசம் என்பது தாழ்மையிலவர்களுக்கும் கிருபையை சார்ந்து கொள்ளவர்களுக்கும் உரியது. எல்லாருமே விசுவாசிக்க முடியாது, எல்லாருமே விசுவாசிக்க மாட்டார்கள். விசுவாசத்தை பற்றி கேட்கலாம், விசுவாசத்தை பற்றி பேசலாம், விசுவாசத்தை பற்றி அறிந்திருக்கலாம். ஆனால் விசுவாசம் என்பது மனிதனை தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளுகிற காரியம் அல்ல. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீர். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாழ்மையான ஒப்பு கொடுத்தலோடு கீழ்ப்பிடுதலோடு இருக்கிறதோ அங்கே விசுவாசத்தை தேவனாக துவக்குகிறார். அந்த விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு காரியத்தை தேவன் அவனை செய்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறுவதில்லை. ஆண்டவரே, ஆவியானவரே எங்களோடு பேசும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்களை விட்டுவிடாதிருந்த இந்த சபையை கிருபையாய் கண்ணோக்கிப்பார். எவ்வளோ பேர் இந்த இடத்துல நம்முடைய வார்த்தையை கேட்கறது உண்டு, ஆனாலும் ஆண்டவரே உடைய வாழ்க்கையில் சஞ்சலமும் வருத்தம் வேதனை அவள் அறுத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். நீர் ஒருவரே மாற்ற முடியும், நீர் ஒருவரே இதை மாற்றி அமைக்க முடியும். ஆனால் நாங்கள் எங்களை தாழ்த்தாமல் நீர் மாற்றுவதில்லை ஆண்டவரே. கர்த்தாவே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளலானா அதோடு வேதனையும் கூட்டி கொடுத்து விடுகிறீர். ஆவியானவரே இந்த இடத்துல பேசும், இதமான இந்த செய்தியை கேட்கிற மக்களுக்கு ஆசிர்வதிக்கிற பேசும். இது இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.